வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தமிழக காங்கிரஸுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தந்தி டிவிக்கு ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு. அந்த நேர்காணலில் இவிஎம் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, ஓட்டிங் மிஷின், அதனுடைய நம்பகத்தன்மை குறித்து கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. அப்போ ஒரு விஷயம் சொல்கிறாரு, 370,000 மைல்ஸ் கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த தொலைவில் இருக்கக்கூடிய ராக்கெட்டை இங்கே இஸ்ரோவில் வந்து உட்காந்துக்கிட்டு, இஸ்ரோ வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு ஆப்ரேட் வந்து பண்ணுறாங்க, இங்கே உட்காந்து கட்டுப்படுத்துகிறாங்க. 370,000 மைலுக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய ராக்கெட்டையே இங்கே உட்காந்து கண்ட்ரோல் பண்ணும்போது, ஒரு 500 மீட்ரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இவிஎம் மிஷினை கண்ட்ரோல் பண்ண முடியாதா, ஹேக் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு யார் கேள்வி எழுப்பியிருக்கிறது, தமிழக காங்கிரஸுடைய மாநில தலைவர். அந்த காங்கிரஸுடைய இன்னொரு தலைவர் கார்த்திக் சிதம்பரமே பல நேர்காணலில் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு, இது சும்மா சாக்கு சொல்கிற வேலை, இவிஎம் மீது பழி போடுறது சாக்கு சொல்கிற வேலை அப்படின்னு சொல்லிட்டு பல முறை சொல்லிட்டாரு. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து அந்த இவிஎம் மிஷினில் பல தேர்தல் நடந்திருக்கு, அந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றியும் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். தெலுங்கானாவில் இப்போ காங்கிரஸுடைய ஆட்சி வந்து நடந்திருக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ தெலுங்கானாவில் இவிஎம் என்ன ஹேக் பண்ணிட்டாங்களா காங்கிரஸ், ஹிமாச்சல் பிரதேசத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய ஆட்சி, அப்போ ஹிமாச்சல் பிரதேசத்தில் இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்களா, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி, அப்போ கர்நாடகாவில் இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்களா, தமிழ்நாட்டில் திமுகவுடைய ஆட்சி நடக்குது, திமுக காங்கிரஸுடைய ஆட்சி நடக்குது, அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்களா. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மொபைல் இருக்குது, மொபைல் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா அப்போ நெட்ஒர்க்குள்ளே வந்து மொபைல் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, அப்போ மொபைல் ஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவிஎம் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஒர்க்கில் இவிஎம் மிஷினை கனெக்ட் பண்ணவே முடியாது, நம்ம நார்மல் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இவிஎம் மிஷினு. அப்போ அதை எப்படி ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கேள்வி. இன்ஃபேக்ட் தேர்தல் ஆணையமே இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இவிஎம் மிஷினை முன்னாடி வச்சு, இந்தாங்க இதை ஹேக் பண்ண முடியுமா பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைமும் கொடுத்து இங்கே முடிஞ்ச ஹேக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சேலஞ்சும் விட்டாங்க நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷனு. எந்த கட்சிகளும் முன் வரவே இல்லை. அப்போ சும்மா பழி போடுறதுக்காக எப்போதுமே தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இவிஎம் மிஷின் மீது குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் தேதியே அறிவிக்கப்படலை, அதுக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இப்போவே தோல்வியை ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். ஓகே, இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கி பாஜகவுடைய பாத யாத்திரை நிறைவு விழாவில் கலந்துக்கிறாரு, எல்லாருக்கும் தெரியும். எப்போதுமே பிரைம் மினிஸ்டர் தமிழகம் வராரு அப்படின்னா வணக்கம் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை தேசிய அளவில் பாஜகவினர் ட்ரெண்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு ட்விஸ்ட்டு, வணக்கம் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகலை, வேண்டும் மீண்டும் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு ட்ரெண்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 600,000+ அதிகமான ட்வீட்ஸ் வந்து அந்த ஹேஷ்டேக் கீழே போடப்பட்டிருக்கு, இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்குறோம். என்ன பாஜகவுடைய பாத யாத்திரை நிறைவு விழாவில் கூட்டமே இல்லை, எல்லாமே காலிச்சாராக இருக்குது அப்படின்னு சில பேர் பதிவுகள் போட, அட 7:30 காலையில் 7:30 1:30 வர சொன்னது, அந்த பாத யாத்திரை நிறைவு விழாவே மாநாடு மதியானம் 2:30 மேலே தான் ஆரம்பிக்குது, போயிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு மதியானத்துக்கு மேலே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, ஓவர் த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் இட் ஹேஸ் பிகம் கிறிஸ்டல் கிளியர் தட் தமிழ்நாடு இஸ் சப்போர்ட்டிங் த என்டிஏ இன் அ கிரேட் வே அண்ட் த லோக்சபா ரிசல்ட்ஸ் வில் ஆல்சோ ரிஃப்ளெக்ட் தட் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பதிவு போட்டிருக்காரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கடந்த சில மாதமாக ஒரு விஷயம் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, என்னென்னா தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்க வந்து தொடங்கியிருக்கு, மிகப்பெரிய அளவில் தமிழகத்திலேருந்து என்டிஏவுக்கு சப்போர்ட் வந்து கிடச்சிக்கிருக்கு அப்படிங்கிறது லாஸ்ட் சில மாதங்களில் நிரூபணமாயிருக்கு அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஸோ இதிலிருந்து இந்த பாத யாத்திரைக்கு எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டர் மறைமுகமாக சுட்டி காட்டுறாரு அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க. இப்போ மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திருப்பூர் பல்லடத்தில் தான் நிறைவு விழா நடக்குது. பல்லடம் திருப்பூர் மாவட்டம், எல்லாருக்கும் தெரியும். திருப்பூர் மாவட்டத்தில் வடுகபாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஒரு விண்ணப்பம், அந்த விண்ணப்பத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாமே சைன் போட்டு பாஜக நிர்வாகிகள்கிட்ட கொடுத்துருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு வராருல்ல, திருப்பூர் வராரு பார்த்தீங்களா, அப்போ பிரதமர் மோடி அவர்கள்ட்ட வடுகபாளையம் அந்த கிராம மக்களுடைய அந்த கோரிக்கையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்டை முன் வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த முறை தமிழகத்தில் பிரைம் மினிஸ்டர் போட்டி போடணும், குறிப்பாக திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டி போடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து தமிழக பாஜக ரொம்ப ராக்கெட் வேகத்தில் வளர்ந்து வருது தமிழகத்தில், புதிய தலைமுறையுடைய சர்வே முடிவுகளை கூட நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்போ இந்த நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் போட்டி போட்டார் அப்படின்னா இன்னும் அது தமிழக பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொடுக்கும், பாஜகவினருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான் நிறைய பேர் சொல்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இது ஒன்று இருக்கும்போது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று உண்டா நேற்று அண்ணாமலை அவர்கள் நேற்று மாலை 5 மணிக்கு ஒரு விக்கெட் இருக்குது கோயம்புத்தூரில், மாற்று கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அந்த கட்சியிலேருந்து விலகி பாஜகவில் சேருவார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முந்தா நேற்று அண்ணாமலை சொல்லியிருந்தார். நேற்று பார்த்தீங்கன்னா கோவையில் பார்த்தீங்கன்னா கோவை பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்கள் எல்லாமே போய் வந்து சேர்ந்துட்டாங்க, போய் யார் வந்து சேரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்வமாக இருந்திருக்காங்க. ஆனால் மணி 5 ஆகுது, 5:30 ஆகுது, 6 ஆகுது, ஸோ டைம் வந்து போய்கிட்டே இருக்குது. பாஜக மீனா சமூக வலைதளத்தில் அண்ணாமலை அவர்களை டேக் பண்ணி, தலைவரே மணி 6 ஆயிடுச்சு, அது என்னன்னு பார்த்து முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கிட்ட நிறைய பேர் கோரிக்கைகளை முன்வைச்சாங்க. நேற்று நடக்க இருந்த அந்த இணைப்பு விழா அப்படிங்கிறது ரத்தாகலை, ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாஜக விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மாக இணைப்பு இருக்குது, ஆனால் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் வரதுனால அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்த முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஆள் கிடையாது நிறைய பேர் மற்ற கட்சிகளிலிருந்து விலகி பாஜகவில் வந்து சேர போகிறாங்க, ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு டிமாண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்திலேயே அந்த இணைப்பு விழாவை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் டெல்லியில் போய் அந்த இணைப்பு விழாவை வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கருத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சியிலிருந்து விலகி தமிழக பாஜகக்குள்ளே வரும்போது, இப்போ ஒரு இடத்துல அவர் வராரு அப்படின்னா, இப்போ ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னா அந்த மாவட்டத்தில் பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த வேண்டியதாக இருக்குது. நிச்சயமாக திட்டமிட்டபடி இந்த இணைப்பு வந்து கூடிய விரைவாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. கோவை மாவட்டம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுனால அம்மன் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காரு, அவர் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் தான் பாஜகவில் சேரப்போகிறாரோ அப்படின்னு சமூக வலைதளத்தில் சில கருத்துக்களை பார்க்க முடிஞ்சிச்சு. மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் பாஜகவில் சேரப்போகிறாரோ அப்படிங்கிற பதிவுகளை பார்த்தோம். மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வதந்தி, அதிமுகவிலிருந்து விலகக்கூடிய எண்ணம் துளியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு. அம்மன் அர்ஜுனன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீங்கள் வேணால் பாருங்கள், பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் இன்றைக்கி மதியானம் 2:30 மணிக்கு பாஜகவிலிருந்து விலகி அதிமுகவில் சேருவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் அர்ஜுனன் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டு ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது. உண்மையிலேயே பாஜகவிலிருந்து விலகி அதிமுகவில் சேர போகிறாங்களா 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு நம்ம விசாரித்து பார்க்கும்போது, இல்லை முழுக்க முழுக்க இது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகள் என்ன, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.